அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு பஸ் இன்வெர்ட்டர் எப்படி ரெடி பண்றதுன்னு பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பஸ் இன்வெர்ட்டர் ரெடி பண்றதுக்கு தேவையான திங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போற போர்டு என்னன்னா ஷா இன்வெர்ட்டர் போர்டு. இது 12 வோல்ட்ல இருந்து 24 வோல்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் 12 to 35 0 35 இன்வெர்ட்டர் தான் ரெடி பண்ண போகிறோம். டிரான்ஸ்ஃபார்மர் இன்புட் வந்துட்டு 12 வோல்ட்டு, அவுட்புட்டு 35 0 35 வரைக்கும் யூஸ் பண்ணி நம்ம இந்த இன்வெர்ட்டர் கேபினெட்டில் டிரான்ஸ்ஃபார்மரையும் இன்வெர்ட்டர் போர்டையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். டிரான்ஸ்ஃபார்மரையும் இன்வெர்ட்டர் போர்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்வெர்ட்டர் போர்டில் இருக்கக்கூடிய ஒயர் கனெக்ஷன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். பேட்டரியில் இருந்து வர மைனஸ் ஒயர் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். போர்டு ஒர்க்கிங் வோல்ட்டை வி ப்ளஸ்ங்கிற இடத்துல கனெக்ட் பண்ணணும். ஆன் ஆஃப்ங்கிற இடத்துல ஆன் ஆஃப் ஸ்விட்ச் ஒயரை இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். எல்இடிங்கிற இடத்துல எல்இடி ஒயரை கனெக்ட் பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய சென்டர் லீடில் பேட்டரியோட ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்மரோட லெஃப்ட் அண்ட் ரைட் லீடை இன்வெர்ட்டர் போர்டில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹோல்லையும் ரைட்டு ஹோல்லையும் ஃபிக்ஸ் பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்மரோட சென்டர் லீடில் ப்ளஸ் ஒயர் கனெக்ட் பண்ணியாச்சு. அதே ஒயரில் போர்டு ஒர்க்கிங் வோல்டேஜ் ஒயரை கனெக்ட் பண்ணியாச்சு. டிரான்ஸ்ஃபார்மரில் லெஃப்ட் லீட்லேயும் ரைட் லீட்லேயும் ஒயர் கனெக்ட் பண்ணி சால்டரிங் அடித்து இன்வெர்ட்டர் போர்டில் கனெக்ட் பண்ணிக்கணும். அவுட்புட்டில் 3 ஒயர்ஸும் கனெக்ட் பண்ணியாச்சு. டிரான்ஸ்ஃபார்மரில் அவுட்புட் லீடில் ஃப்ளக்ஸ் ஒயர் கனெக்ட் பண்ணி அவுட்புட் 35 0 35 நம்ம எடுத்துக்கணும். இன்வெர்ட்டரோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே முன்ன சொன்ன மாதிரி கனெக்ஷன் பண்ணியாச்சு. இந்த இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் 12 வோல்ட்டு, அவுட்புட் 35 0 35 கொடுக்குற மாதிரி. இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் ஃப்ரீக்குவென்சி வந்து 50 to 60 ஹெர்ட்ஸுக்குள்ளே இருக்கும். இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் வே இன்வெர்ட்டர். உங்களுக்கு இது லைட்டாக இதை ஒர்க் பண்ணும்போது லைட்டாக ஒரு அம்மிங் நாய்ஸ் மாதிரி குறுன்னு சொல்லிவிட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் சவுண்டு வரும். இது வந்து ஸ்கொயர் வே இன்வெர்ட்டர், 50 ஹெர்ட்ஸில் வந்து ஆசிலேஷன் ஆகும். இது நிறைய பேர்த்துக்கு டவுட் வரலாம், ஏன் வந்து இதில் வந்து ஃபெரிட் கோர் போடாமல் இந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நம்ம அயன் கோர் போட்டோம்னா உங்களுக்கு லோ ஃப்ரீக்குவென்சியில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஹை ஃப்ரீக்குவென்சியில் ஒர்க் ஆகும்போது மட்டும்தான் ஃபெரிட் கோர் போட முடியும். அதே மாதிரி இது இன்புட் ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹெவியாக போடணும். இது வந்து 6 ஸ்கொயரம் ஒயரும் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் வந்து 6 ஸ்கொயரம் ஒயரு அந்த மாதிரி போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி அவுட்புட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் லீடிலிருந்து ஃப்ளக்ஸ் ஒயர் போட்டு வெளியே அவுட்புட் எடுத்துக்கணும். இந்த அவுட்புட்டோட ஒயரும் பார்த்தீங்கன்னா 2.5 ஸ்கொயரம் ஒயரு. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒயரோட திக்னஸ் அதிகம் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்கும். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 ஆம்ப்ஸ் 35 0 35 வந்து உங்களுக்கு அவுட்புட் எடுத்துக்கலாம். இன்புட் வந்து 12 வோல்ட்டு. இதோடைய அவுட்புட் வந்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இன்வெர்ட்டர் ரெடி பண்ணியாச்சு. இப்போது அவுட்புட்டும் இன்புட்டும் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போது இன்புட்டோட வோல்டேஜ் 12 வோல்ட் இருக்கான்னு செக் பண்ணலாம். கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அவுட்புட்டு ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். 35 0 35 அவுட்புட்டு ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். அவுட்புட்டும் ஒர்க் ஆகுது. இதுதான் இன்வெர்ட்டருடைய ஆன் ஆஃப் சுவிட்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.